கொஸ்டின் நம்பர் டென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் கிவன் ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன் எவ்வளோ சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கிவன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் இந்த கிவன் ஈக்குவேஷனில் எனக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல ஸோ இதை வந்து ஒரு நார்மல் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்க ஒரு ஈக்குவேஷனாக எக்ஸ் ஒய் ஃபார்மெட்டில் இருக்க ஒரு ஈக்குவேஷனாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஆல்ரெடி tan இன்வர்ஸ் த்ரீ எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இந்த ப்ளஸ் inverse இன்வர்ஸ் எக்ஸ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன் ஸோ மைனஸ் டென் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகிடும் ஏன் நான் இப்படி கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மட்டில் இருக்குது ஸோ அந்த ஃபார்முலா எழுதுறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ள ஃபார்முலா tan inverse of x ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இதோட ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்வை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஃபார்மெட்டில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இதோட ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்வை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸோ அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா மேலே மைனஸ் வரும் இங்கே ப்ளஸ் வந்துச்சின்னா நியூமரேட்டரில் ப்ளஸ் வரும் நியூமரேட்டருக்கு ஆப்போசிட் தான் டினாமினேட்டரில் சைன் வரும் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நான் அப்ளை பண்ணணும் ப்ளஸ் ஃபார்முலாவோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ மைனஸ் ஃபார்முலாவோ ரைட் ஹேண்ட் சைடோ நான் அப்ளை பண்ண போகிறேன் அதே போய் பாருங்கள் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணுறேன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸில் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒய் பிளேஸில் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுனால நான் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் அதே மாதிரி மைனஸ் ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளேஸில் இருக்குது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளேஸில் இருக்கிறது எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸோ ரெண்டுமே நான் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ ரெண்டு சைடுமே எனக்கு டேன் இன்வர்ஸ் டென் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்கிற டேம் எழுதுகிறேன் பாருங்கள் இங்கே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதுகிறேன் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒன் மைனஸ் ப்ராக்கெட்ள்ள ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாமா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸா பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஹியர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் மைனஸ் உள்ளே போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் அகெயின் மைனஸ் உள்ள போதும் பார்க்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா இங்கேயே எனக்கு டூ எக்ஸ் இருக்குது இங்கே எனக்கு டூ எக்ஸ் இருக்குது நான் பட்டுன்னு என்ன பண்ணிடக்கூடாது டூ எக்ஸ் அண்ட் டூ எக்ஸை கேன்சல் பண்ணிடக்கூடாது ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எல்லா பாசிபிள் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது நம்ம வந்து இந்த இதில் இருக்க வேரியபிளை கேன்சல் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் பாசிபிள் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அக்யூரேட்டாக கிடைக்கும் சப்போஸ் நான் அந்த எக்ஸை கேன்சல் பண்ணும்போது எனக்கு இங்கேயே ஒரு சொல்யூஷன் மிஸ் ஆகிடும் மிஸ் ஆகும்போது ஒரு சொல்யூஷன் கம்மியாக தான் எனக்கு ஃபைனலாக காட்டும் ஸோ சால்வ் அப்படின்னு கேட்டிருந்தாலோ ஆர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருந்தாலோ நாம் எப்போதுமே வேரியபிள்ஸை கேன்சல் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் அப்படியே கொண்டு வரணும் ஓகேவா நாம் இந்த டூ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா டூங்கிறது கான்ஸ்டன்ட் தானே கான்ஸ்டன்ட் கேன்சல் பண்ணால் நோ ப்ராப்ளம் பட் நாம் இந்த எக்ஸு எக்ஸுங்கிற வேரியபிளாக கேன்சல் பண்ணிக்கவே கூடாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் டூவை கேன்சல் பண்ண உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுங்கிறதுனால நான் டூ அப்படியே எடுத்துகிட்டு வரேன் நம்ம கேன்சல் பண்ணி கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூவா டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணலாமா மறுபடியும் சொல்கிறேன் டூ எக்ஸ் டூ எக்ஸ் கேன்சல் பண்ணிடக்கூடாது க்ராஸாக மல்டிபிள் பண்ண என்ன வரும் டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் இன்ட்டு டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்வல் டு டூ எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் ஸோ எல்லா டைமுமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டுமா

ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது இதிலிருந்து இதோட டிகிரி என்ன டிகிரி ஆஃப் த ஈக்வேஷன் இஸ் டிகிரி இஸ்வ டிகிரி மீன்ஸ் ஹையஸ்ட் பவர் ஜிஸ் த்ரீ ஹென்ஸ் த கிவன் ஈக்வேஷன் ஹேஸ் த்ரீ சொல்யூஷன் ஹென்ஸ் த கிவன் ஈக்வேஷன் ஹேஸ் த்ரீ சொல்யூஷன்ஸ் ஸோ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே நான் டூ எக்ஸை கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே எக்ஸ் க்யூப் வந்துருக்காது எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கும் டிகிரி டூ வந்திருக்கும் டூ சொல்யூஷன் எழுதியிருப்போம் பட் டூ சொல்யூஷன்ங்கிறது ராங் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பாசிபிள் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் த்ரீ சொல்யூஷன்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு நாம் இங்கே வேரியபிளில் கேன்சல் பண்ணாமல் இருக்கணும் கேன்சல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும் ஸோ கிவன் இக்குவேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஈக்வே ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஒரு ஈக்வேஷன் ஃபார்மட் கிடைக்கிது கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது ஃபோர் த கிவன் ஈக்வேஷன் ஹேஸ் த்ரீ சொல்யூஷன்